ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இதுலயும் வந்து எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு வருத்தமான வீடியோ இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெங்கு நம்ம இடத்துல நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும், அதாவது ஜனவரி 1 இருந்து இப்ப வரைக்கும் டில் எஸ்டர்டே அப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4048 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெங்கு வந்து பரவி இருக்கு. இதுவே நான் வந்து வாசிக்கிறப்பதான் தெரிஞ்சிச்சு எனக்கே வந்து. ஏன்னா நம்ம ஊர்ல அவ்வளவா வந்து டெங்கு இந்த நிஃபா நம்ம அங்கெல்லாம் வரதில்ல, பட் ஆனா மஸ்கிட்டோஸ் வைரஸ் அந்த டிசீஸ் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நேத்தி வரைக்கும் அந்த திருவாரூர்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு டக்குன்னு ஒரு ஹைப்பு, 2-3 பேர் திடீர்னு 2 பேர் 3 பேர் இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. சோ நம்ம இருக்கிற இடத்த நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டா நம்ம டெங்கு வராது, நிஃபா வராது, ஒண்ணும் வராது. கேரளால வந்து பாத்தீங்கன்னா நிஃபா வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரல, செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்துருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 3rd or 4th நினைக்கிறேன், தேர்ட் டைம் தான். ஏன்னா ஆல்ரெடி 2 டைம் வந்துருச்சு, அவங்க 2 டைமே வந்து பாத்தீங்கன்னா தட்டி முடிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து பெருசா புதுசு கிடையாது, இது வந்து ஆல்ரெடி வந்தது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு அது வருமானது தெரியல, மேபி கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து எல்லா கேரளா பார்டர்ஸ் அண்ட் தமிழ்நாடு பார்டர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. வரவங்க எல்லாத்துலயும் வந்து செக் பண்ணி தான் அனுப்புறாங்க டெம்பரேச்சர் எதா இருந்தாலும். இந்த நிஃபா வைரஸ் இருக்குல்ல, நம்ம சேனல் ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட் மூலியமா வர்றது, வபால் இருக்குல்ல, வபால் வந்து போயிட்டு அது ஏதோ ஒரு ஃப்ரூட்டை கடிச்சிச்சு அப்படின்னா அந்த ஃப்ரூட் வந்து நம்ம கை வச்சு எடுக்கிறமோ இல்ல அந்த ஃப்ரூட் வந்து நம்ம சாப்பிட்டோமோ அப்படின்னா நம்மளுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாடு இருக்கு, மாடு வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதுக்கு கூட நம்மளும் இருந்தோம்னா நம்மளுக்கும் நிஃபா வைரஸ் வந்துடும். ஏன்னா நம்ம அது வந்து டக்குன்னு பரவ ஒரு டிசீஸ். இப்போ கோவிட் வந்து 100 பேருக்கு வருது, 2 பேர் தான் இறந்து போறாங்க. நிஃபா வந்து 10 பேர் இருந்தா 8 பேர் இறந்து போயிருவாங்க. இதான் வந்து ரெண்டுத்துக்கும் இந்த கோவிடுக்கும் நிஃபாக்கும் உள்ள பயங்கர ஒரு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ற எல்லாத்தையும் வந்து தூக்கி வாரி போட்டுட்டு கேரளால முக்கியமா கேலிகட்ல. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் சேஃபா இருந்துக்கணும். இந்த கேரளா டூரிஸ்ட் போறவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு போவாதிங்க எதுவும், ஏன்னா நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன் அவ்வளவுதான், நம்மள யாரும் காப்பாற்ற முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா 95% வந்து வந்தாலே இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதுக்கு கோவேக்சின் அந்த இந்த மாதிரி அந்த என்ன சொல்றது வேக்சினே எதுவுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை, கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வரையும் இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம்ல செகண்ட் டைம்ல தேர்ட் டைமே வந்துருச்சு. இது இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க, வந்தா கண்டிப்பா இறந்துருவாங்க. நிஃபா வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா 3/4 பேர் இறந்துருவாங்க அப்படிதான் சொல்றாங்க. மலேசியாவா ஏதோ ஒரு ஸ்ரீலங்கா ஏதோ ஏதோ ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா நிஃபா அப்படின்றது ஒரு கிராமம், அந்த கிராமத்துல இருந்து பிக்கு கிட்ட இருந்து வந்ததுதான் அந்த நிஃபா வைரஸ். ஆனா அந்த ஊரு பேரே வச்சுட்டாங்க நிஃபா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, நானும் ஆராய்ச்சி பண்ணேன், பட் அது தெரிஞ்சிருச்சு ஏதோ மேக்சிமம். இப்ப நான் இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃபா இருந்தது. ஏன்னா வந்து என்ன ஒண்ணு நம்மளுக்கு தெரியாது, திடீர் நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கூட அப்படின்னு கூட தூங்கலாம், இல்ல என்னன்றது நம்மளுக்கும் தெரியாது. சோ சுத்தி இருக்கவங்களை சேஃபா வச்சுக்கோங்க. குழந்தைங்களை இருக்க இடத்துல வந்து இந்த தண்ணி வைக்கிறது, வெளியே தண்ணி வைக்கிறது, இந்த வந்து அந்த பக்கெட்ல தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வெளியே வைக்கிறது, இல்ல வந்து அந்த ட்ரம் ஃபுல்லா அப்படி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. இப்ப ரீசெண்டா சென்னையில கூட ஒரு பையன் இறந்து போயிட்டான், அவன் பேரு தருணம் ஏதோ சொன்னாங்க. அந்த பையன் வீட்டுல வந்து ஏன் வந்து இல்ல அப்படின்னா அவங்க வந்து தண்ணியை வீட்டுல புடிச்சு வச்சிருந்திருக்காங்க. தண்ணி அவங்க வீட்டுக்கு இல்ல, அதனால தண்ணி வந்து வீட்டுக்கு புடிச்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து வந்துருச்சு டெங்கு வந்துருச்சு, அதுல இருந்து பறவை டெங்கு வந்துருச்சு. அவங்க அம்மாட்ட கேக்குறப்போ வந்து நான் புடிச்சு வச்சிருந்தோம், ஆமா எங்கிட்ட தண்ணி இல்ல, அதனால நாங்க தண்ணி வந்து ட்ரம்ல புடிச்சு வச்சிருந்தோம் எங்களுக்கு யூஸ்க்காக, இது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த பையன் இறந்துட்டான். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட ஒரு ட்ரெயினர் டாக்டர் ட்ரைனிங் வரவங்க அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இறந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேஃபா இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஏதோ ஒரு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண. இந்த மாதிரி ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கு, நீங்களும் சேஃபாடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன தான் செய்யணும். பை பை. வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.